ஆகும் தழைய போட்டு பாடுபடு ஜலகண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதக்கி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதக்கி நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியையே தம்புழிச்சு இறச்சு போடு ஜல கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அப்ளோ நச்சினால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் தீமைகள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி சங்கர் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தியூசி சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் கள்ளடி கொள்ளை கிராம வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மிளகாய். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மத்திய மாநில அரசுகள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் கால்நடை வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நவீன தொழில்நுட்ப பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் பரண்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் கள்ளடி கொள்ளை கிராம வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்களை சந்தித்த போது, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல் வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் அன்றே கால்நடைகளின் உழைக்கும் திறனை வெளிப்படுத்தினார். ஆடு வளர்ப்பு என்பது ஒரு புதிய தொழில் அல்ல. ஆடு வளர்ப்பு நல்ல வருவாயை தரும் ஒரு தொழிலாக பன்னெடுங்காலமாய் தொடர்ந்து வருகின்றது. பொதுவாக ஆட்டுப்பண்ணை என்பது ஆடுகளை வளர்த்தல், அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பால், இறைச்சி, நார்ச்சத்து பொருட்களை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லலாகும். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா உட்காருங்க. நாங்கள் பொதிகை தொலைக்காட்சியிலேருந்து வர்றாங்க ஐயா. சரிங்க ஐயா. இந்த பரணமேல ஆடு வளர்க்குறது எப்படி, அதனால் என்ன பயனு, உங்களுடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஐயா, இந்த பரணமேல ஆடு வளர்க்குறது எவ்வளோ காலமாக நீங்கள் பண்ணிட்டு வரீங்க? நான் வந்து ஒரு இப்போ எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கேன். மொத்தம் 8 வருஷம் ஆச்சு ஆரம்பித்தேன், ஆட் பண்ணுன்னு ஆரம்பித்து. முதல்ல வந்து சாதாரணமாக வச்சுருந்தேன். பரண்மேலன்னு பார்த்தா ஒரு 3 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி சாதாரண தரையில் வச்சு மண்ணில் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வளர்த்துக்கிட்டுருக்கப்ப அதில் நிறையா பிரச்சனைகள், நோய் பிரச்சனை, மற்ற சிக்கல்லாம் வந்துச்சு. அதற்கு பிறகு இப்போ இந்த பரண் திட்டத்தை பற்றி நிறையா பயிற்சிகளில், ஆடு வளர்ப்பு பயிற்சி திருவாரூர் வேளாண் விரிவாக்க மையத்தில் கொடுத்தாங்க, கால்நடை விரிவாக்க மையத்தில்.
அதில் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் இது சம்மந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு எடுத்து இப்போ இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புக்காக திட்டம் போட்டு செலவு பண்ணி செஞ்சோம். இப்போ மாடு பண்ண பால் பண்ண அப்புறம் விவசாயம் இப்படியெல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வந்துட்டு ஆடு வளர்க்கணும், அதுவும் பரணமேல் ஆடு வளர்க்கணும்னு என்ன எப்படிங்க வந்ததுங்க? அதாவது இப்போ மற்ற கால்நடை வளர்ப்பில் வந்து அதிக வருமானம் தர்றது பன்றி வளர்ப்பு மட்டும்தான். பன்றி வளர்ப்பு ரொம்ப அதிகபட்சமான லாபம் உள்ளது. ரெண்டாவது வந்து வெள்ளாடு தான், வெள்ளாடு வளர்ப்பு தான் அதிக லாபம் உள்ளது. மற்றதெல்லாம் அப்புறம் தான். பன்றி வளர்ப்புங்கிறது நம்ம பகுதிகளுக்கு சில சூழ்நிலைக்கு மார்க்கெட்டிங்கும் மற்ற பிரச்சனைகள்லாம் ஒத்து வராது. ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறது நமக்கு ஏற்கனவே அனுபவம் உள்ளது. சின்ன வயசுலேருந்து வீட்டில் ஆடு வச்சுருந்துருப்பாங்க, நல்லது கிட்ட தெரியும். ரெண்டாவது வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பராமரிப்பு அதிகம் கிடையாது. இப்போ நான் சாதாரணமாக கோடையில் என்ன பண்ணுவேன், கோடை காலத்தில் திறந்து விட்டுருவேன், வயலில் போய் நெட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட மேய்ஞ்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். அதில் அந்த ஆடுகள்லேயே கேப்டன் மாதிரி ஒன்று 2 ஆடு கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக போயிட்டு எல்லாம் மற்ற ஆடுகள் அழைச்சிக்கிட்டு வந்துடும். அது 50 ஆடும் கரெக்டாக க்ளீனாக வந்துகிட்டு இருக்கும். அந்த பாதையோடு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பெரிய பராமரிப்பு செலவு. ஆடுகள்லேயே நீங்கள் வெள்ளாடை மட்டும்தான் அந்த பரண மேலே வளர்க்கணுன்றது எதுக்கு? அந்த வெள்ளாடுகள் மட்டும்தான் செம்மறி ஆடுகள் வளர்த்து ஆகாதோ? செம்மறி ஆடுகள் வந்து அதிகமாக நடக்க விரும்பும். இப்போ அடைச்சி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அது அன்இசியாக உணரும். வெள்ளாடுகள் வந்து ரெண்டு சூழ்நிலைக்கும் ஒத்து வரும். அடைச்சும் வளர்க்கலாம், வெளியில் மேய விட்டும் வளர்க்கலாம், ரெண்டுங்கிற மாதிரி உள்ளது வெள்ளாடு தான். அதனால தான் வெள்ளாடு தேர்ந்தெடுத்தது. வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் நடமாடும் ஏடிஎம் மாதிரி. ஒரு பொருளை விற்கணும்னு நினச்சாக்கா மற்ற கால்நடைகளை வந்து ஈஸியாக விற்ற முடியாது. ஒரு கோழினா யாரும் கேட்டால் தான் விற்கலாம். ஒரு பன்றி வளர்த்தா கூட அந்த மார்க்கெட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் விற்க முடியும். ஆட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லிவிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து காசு கொடுத்துட்டு பிடிச்சி போயிடுவாங்க. 100-200 கோடும் குறைய மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் வித்தியாசப்படும். ஆனால் வியாபார வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் முதலீடு பண்ண கணக்கில் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நட்டம் கணக்கு வந்திருக்குங்களா? வெள்ளாடு வளர்க்க நஷ்டங்கிறது போன வருஷத்தில் ஒரு தடவை பாதிப்பு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. அது என்னோடய தவறுகள் தான். அதாவது நான் வந்து தடுப்பூசி சரியாக போடாமல் விட்டதில், அம்மை தடுப்பூசி போடாமல் விட்டதில் அம்மை பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரூபாய் கிட்ட இறந்துருக்கு. இப்போ அது அந்த இதெல்லாம் அது நம்மளுடைய மிஸ்டேக் தான். தடுப்பூசி போடலைங்கிறது நம்மளுடைய தவறுகள் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதான் ஏன் இப்போ எல்லா தொழிலையும் ஏற்ற இறக்கங்கள் கஷ்டங்கள் இருக்குது. தடுப்பூசின்னா என்னெல்லாம் தடுப்பூசி போடுவீங்க? தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 5-6 தடுப்பூசி முக்கியமான தடுப்பூசிகள் இருக்குது. சரிங்க. முதல்ல வந்து பிபிஆர்னு ஒரு தடுப்பூசி இருக்குது. கொள்ளை நோய்னு சொல்கிறது மூக்கால ரத்தம் வரும், திடீர்னு இறந்து போயிடும், ஆடு விழுந்து வதச்சிட்டே இறந்து போயிடும். வெள்ளாடுகளுக்கு மட்டும் வரக்கூடியது. செம்மறி ஆடுகளுக்கும் வரும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான வியாதி. ஆனால் நம்ம பகுதிகளில் இல்லை. என்ன வியாதி சொல்கிறீங்க? கொள்ளை நோயின்னு பேர். பிபிஆர்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தடுப்பூசி போட்டுட்டோம்னா அந்த நோயே சுத்தமாக வராது. நோய் வந்தாலும் வரலனாலும் தடுப்பூசி போட்டுறோம். நம்ம முன்கூட்டியே போட்டுடலாம். முன்கூட்டியே போட்டுடலாம். மாதிரி அடுத்தது அந்த மழை காலம் ஆரம்பிக்கிற டயத்தில் ஒரு நவம்பர் ஒரு அக்டோபர் செப்டம்பர் டைமில் துள்ளுமாரி தடுப்பூசி போட்டுருவோம். எல்லா ஆடுகளுக்கும் என்ன வயசுல போடுவீங்க ஐயா? 1 மாதத்துக்கு மேலே உள்ள எல்லா குட்டிக்கும் போடலாம். ஒரு மாதத்துலேருந்து எல்லா குட்டிக்கும் போடலாம். துள்ளுமாரி தடுப்பூசி ஒன்று போட்டுருவோம். டிடி வருஷத்துக்கு ஒன்று போட்டுருவோம். அடுத்தது கோமாரி தடுப்பூசி மாட்டுக்கு வர டைமில் அது போகிற அடுத்தது செய்யணும். இந்த தடுப்பூசி வந்து இது இந்த ஒரு 5-6 தடுப்பூசி கரெக்டாக போட்டுட்டா பெரும்பாலான பிரச்சனைகள் வராது. இப்போ அந்த தடுப்பூசியில் குடல்புழு நீக்கம்ன்றது வந்துட்டு எல்லா ஆடுகளுக்கும் போடுவீங்க? குடற்புழு நீக்கங்கிறது சாதாரணமாக 1 மாதத்துக்கு மேலே உள்ள குட்டியிலேருந்து ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஊட்டு மறந்து அடுத்தது புல் லேசாக கீழே கிடக்கிற புல்லெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறப்பே அதுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 30வது நாள் கரெக்டாக ஒரு டோஸு இது கொடுத்துருவோம். அல்பெண்டசோல்னு ஒரு மருந்து, ஒரு எம்எல் 1 எம்எல் 1.5 எம்எல் கொடுத்தா போதும் குட்டிக்கெல்லாம். அது 1வது மாதம், 2வது மாதம், 3வது மாதம் அப்படியே 6.5 எம்எல் ஏற்றி ஒரு 6 மாதம் குட்டியில் ஒரு 3 எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்து ஒரு 6 மாதம் குட்டி, 6 மாதம் குட்டிக்குள்ளே தான் ஒரு வாட்டி இல்லை இப்போ ரெகுலராகவே கொடுத்துட்டு இருக்கணும். அது அப்போ தான் வளர்ச்சிங்கிறது முழு வேகத்தில் இருக்கும். குட்டியோட வளர்ச்சி வேகங்கிறது அந்த மொதல் 6 மாதத்துக்குள்ளேயே இம்ப்ரூவ் ஆனால் தான் அது கடைசி வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த 6 மாதத்துக்குள்ளே சரியான முறையில் டிவாமிங் பண்ணலை, மற்ற சரியான கவனிப்பு இல்லைன்னாக்கா குட்டிகளோட வளர்ச்சிங்கிறது பாதிக்கும். ஆட்டோட இது வெயிட்டிங் கெப்பாசிட்டி கூடாது. இப்போ கால்நடைன்றது வந்துட்டு ஆடுகள் கால்நடை வளர்க்குறீங்க, அது சாதாரண சமவெளியில் சமத்தரையில் வச்சு வளர்க்குறத விட்டுவிட்டு நீங்கள்
ஒரு பரண மாதிரி வச்சு வீடு கட்டி கொட்டா போட்டு கீத்து கொட்டாலாம் போட்டு அது எதனால நீங்க அந்த பரண மேல வளக்குறதா பரண் மேல வளக்குறதுங்கிறது முக்கியமான காரணம் வந்து பாதுகாப்பு இதுதான் அதாவது சாதாரணமாக அந்த ஆட்டோட மூத்திரம் புழுக்க எல்லாம் ஒன்றா சேரும்போது அதுலேருந்து அம்மோனியா கேஸு மீத்தன் கேஸ் இந்த மாதிரி சில கெடுதலான கேஸ்லாம் ஃபார்ம் ஆகி வெளியில் வரும் ஆடு வந்து தரையில் படுத்து கிடக்கிறப்ப அது மூக்கில் ஈஸியாக அந்த கேஸ் ஏறிடும் ஏறி நுரையீரலை பாதித்து நிமோனியா மாதிரி சில பிரச்சனைகள் வரும் சளி பிடிக்கும் ஆட்டுக்கு சளி பிடிச்சிட்டனாலே ஆடு வந்து இறை எடுக்காது இழைச்சி போயிடும் கொஞ்சம் நாளில் வேறு விதத்தில் வேறு காரணத்தில் அது கழிஞ்சு அந்த பர்ணம் மேலே ஆடு வளர்க்குற திட்டம் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பானதாக ஆடுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு பண்ணுற செலவுங்கிறத ஒரு தடவை பண்ணுறோம் ஒரு தடவை பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பரணம் வந்து கரெக்டாக தாக்கு பிடிக்கும் கூரை மாற்றது தான் கீத்துங்கிறப்ப அது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம் தரையை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையாக செஞ்சிட்டோம்னா ஒரு 10 வருஷம் நல்ல தாராளமாக விடும் நாம் செலவு பண்ண காசுலாம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எடுத்துருவோம் 1.5-2 வருஷத்தில் எடுத்துருவோம் அதுக்கு பிறகு வர்றது பூரா நமக்கு லாபம் தானே இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய கழிவுகள் அந்த சிறுநீர் ஆட்டு சாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சேமித்து வச்சு அது பயிருக்கு பயன் அது உரமாயிடும் இயற்கை விவசாயத்துக்கு உங்களுக்கு ஆணி வேறே வந்து ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் தானே அப்படிங்கிறப்ப வீட்டில் மாடுகள் இருக்குது இந்த ஆட்டு புழுக்க இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஒரு குழி வெட்டி வச்சுருக்கோம் உர குழியில் வெட்டி ஆட்டு புழுக்கையும் போட்டு மேலே சாணியும் கொட்டிடுவோம் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி புண்ணாக்கு மாதிரி ஆகிடும் ஒரு 6 மாதத்தில் அந்த நல்ல உரமாக மாறிடும் வெட்டி கொண்டு வயலுக்கு போட்டு மற்றது சாகுபடி பண்ணிக்கிடுவோம் சாகுபடியும் இயற்கையாக போகுது இயற்கை சாகுபடிங்கிறது அது அடிப்படை விஷயமாக அதுவும் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு கால்நடை இல்லாமல் இயற்கை விவசாயங்கிற ஒரு விஷயத்த டாபிக்கு பேச முடியாது அது வேஸ்ட்டு கால்நடை இல்லாமல் அதை பற்றி பேச முடியாது உங்கள்கிட்ட எத்தனை ஆடுங்க யாருக்கு இப்போ என்னகிட்ட இருக்கிறது ஒரு 35 உருபடி இருக்கு இப்போ மழை காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கிடா கொஞ்சம் பெரிய ஆடுங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன்னா போன வருஷம் மழை காலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் குறைச்சிருக்கேன் இப்போ மழை காலம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் கூட மற்றது கொஞ்சம் நல்ல வழி ஆடுகளாக வாங்கி விட்டு கொஞ்சம் பெருக்கிக்கிடுவேன் ஒரு 50 ருபடி ஆவரேஜ் மெயின்டெயின் பண்ணலாம் இவ்வளோ பெரிய கொட்டாயில் 50 ருபடி இப்போ இது வந்து 30x15 450 ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து ஒரு 50 ருபடி நார்மலாக வச்சுக்கலாம் ஏன்னா மேய்ச்சலும் உள்ளறையுமா இருக்கிறது இந்த பர்ணம் எவ்வளோ வெயிட்டு தாங்கும் எவ்வளோ பாரம் போட்டால் அது தாராளமாக தாங்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதெல்லாம் 100 ஆடுனாலும் தாங்கும் வெயிட்டு தாங்கும் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி பண்ணி கரெக்டாக கீழெல்லாம் முட்டு கொடுத்து சரி பண்ணி கட்டியிருக்கு தீனி பொறுத்த வரைக்கும் எப்படிங்க மேய்ச்சலுக்கு போகுமா இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க இந்த பர்ணக்குள்ளேயே தீனி போட்டுறீங்களா தீனியை பொறுத்த வரைக்கும் வெளியில் போயிடும் ஒரு இப்போ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொட்டாக்கில் கிடக்கும் மத்தியானத்துக்கு பிறகு வெளியில் அவுத்துட்டாக்க போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக அந்த ஆடுகள் திரும்பி வந்துடும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போயிட்டு மேய்ஞ்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் அதுக்கு கேப்டன் மாதிரி 2 ஆடு இருக்கும் பெரிய ஆடுகள்லாம் 2 ஆடு அது போயிட்டு கரெக்டாக போயிட்டு அழைச்சிட்டு வந்துடும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்களை 0979140115 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம் இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை வறண்ட வானிலை நிலவுவதால் கிழங்கு பிடிக்கும் பருவத்தில் உள்ள மஞ்சளில் போதிய மண் ஈரம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும் இரவை குளிர்கால கம்போடியா பருத்தியில் பூக்கள் உதிர்வு தென்படுகிறது இதனை கண்காணித்து NAA 40 BPM தெளிக்கவும் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளுக்கு போதிய அளவு சுத்தமான குடிநீர் கொடுக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலைக்கீரல் நோய்கள் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 20% பசுஞ்சாண கரைசலை நோய் அறிகுறி தென்பட்டவுடன் ஒரு முறையும் பிறகு 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்கவும் சம்பா நெற்பயிரில் குலை நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்பன்டெசிம் 200 கிராம் அல்லது ஒரு ஏக்கருக்கு ட்ரை சைக்ளோசோல் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும் தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை மிதமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் பருத்தியில் இலைத்தத்து பூச்சி மற்றும் தண்டுகூன் வண்டு தாக்குதல் காணப்படுகிறது தண்டுகூன் வண்டின் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு கார்போபியூரான் 3G 33.3 கிலோ இலைத்தத்து பூச்சியை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு இமிட்டா குளோஃபிரிட் 200 SL 100 மில்லி லிட்டர் அல்லது 1 ஹெக்டருக்கு
டைமீத்தோயேட் 30% ஈசி 660 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். மிதமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் மக்காச்சோளத்தில் கதிர்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு மாலத்தியான் 5G 25 கிலோ அல்லது ஒரு ஹெக்டருக்கு பாசலும் 4G 25 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழையில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டாசிம் 1 கிராம் அல்லது மான்கோசப் 2.5 கிராம் ஒட்டுந்திரவமான டீபால் சேர்த்து 3 முறை 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் அறிகுறிகள் ஆரம்பித்ததிலிருந்து இலையின் அடிப்பகுதியில் தெளிக்கவும். கரும்பு பயிரில் காணப்படும் தண்டு துளைப்பான் தாக்குதல் 10% அதிகமாகும் பட்சத்தில் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு முட்டை ஒட்டுண்ணி டிரைகோகிராம 1 சிசி என்ற அளவில் பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றது. இதனை 6 முறை 15 நாட்கள் இடைவெளியில் பயன்படுத்தவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறி பயிர்களில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த 15 நாட்களுக்கு 1 முறை கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து அளிக்கலாம். கோஸ் பயிரில் வேர் முடிச்சு நோயை அதாவது கெண்டை நோயை தடுக்க 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனாஸ், 10 கிராம் ட்ரைகோடெர்மா மற்றும் 10 கிராம் பேசிலோமைசிஸ் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்து நடலாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் குறைவாக காணப்படுவதால் மழைக்கான வாய்ப்பு குறைவு. ஆகவே கோழிகளுக்கான நீர் தேவையை தற்போதிலிருந்தே மிகுந்த கவனத்துடன் விரயம் செய்யாமல் கொடுத்து வர வேண்டும். பனிக்காலத்தில் நீர் தேவை குறைவாக இருக்கும். தற்போதுள்ள நீர் ஆதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்பநிலை மற்றும் பருவத்தில் எள் சாகுபடியை மேற்கொள்ளலாம். 1 ஏக்கருக்கு விதைப்பு செய்ய 2 கிலோ விதை தேவைப்படுகிறது. DMV 7 மற்றும் SVBR 1 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் டிரைகோடெர்மா விருடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. புதிதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அழித்து சுண்ணாம்பு 1 குழிக்கு 1 முதல் 2 கிலோ இடவும். பழவகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களுக்கு மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மிளகாய். பச்சை மிளகாய் நல்ல மருத்துவ குணமுடைய தோட்டக்கலை பயிராகும். பச்சை மிளகாய் புற்றுநோயை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை நோயை குறைக்கவும் பயன்படுகின்றது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுடைய நிலங்கள் மிளகாய் பயிரிட ஏற்றவை. கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரம் வரை உள்ள வெப்ப பிரதேசங்களில் மிளகாய் நன்கு வளரும். மானாவாரியிலும் இரவையிலும் இதை பயிரிடலாம். இப்பயிருக்கு 2 மணி நேரத்திற்கு மேல் நீர் நின்றால் செடியின் வேர்கள் அழுகிவிடும். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, PKM 1. அறுவடை. பச்சை மிளகாயை நட்ட 75 நாட்களிலும் அல்லது விதைத்த 105 நாட்களிலும் பழுத்த பழங்களை 1 மாதத்திற்கு பின்னும் அறுவடை செய்யலாம். மேலும் 3 முதல் 4 மாதங்களுக்கு தொடர்ந்து அறுவடை செய்யலாம். முதல் 2 பறிப்புகளிலிருந்து பச்சை மிளகாயும் அடுத்த பறிப்புகளிலிருந்து பழுத்த மிளகாயும் அறுவடை செய்யலாம். மகசூல். பச்சை மிளகாய் 1 ஹெக்டருக்கு 10 முதல் 15 டன்கள் வரை மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல
இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் ASD 16 மதுரையில் 1700 முதல் 1800 ரூபாய் வரையிலும், திருநெல்வேலியில் 1400 முதல் 1600 ரூபாய் வரையிலும், நெல் BPT வடுவூரில் 1520 முதல் 1670 ரூபாய் வரையிலும், உரத்த நாடில் 1658 முதல் 1852 ரூபாய் வரையிலும், பச்சை பயிறு உயர்தரம் கோவில்பட்டியில் 4000 முதல் 4800 ரூபாய் வரையிலும், மஞ்சள் கிழங்கு ஈரோடில் 5541 ரூபாய் முதல் 8089 ரூபாய் வரையிலும், கரூரில் குறைந்தபட்சமாக 6700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 43 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 409 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 270 ரூபாய்க்கும், சராசரியாக 341 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 360 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 245 ரூபாய்க்கும், சராசரியாக 295 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 386 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 332 ரூபாய்க்கும், சராசரியாக 353 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 245 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 21.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 60.1% காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 395.9 கலோரி/சென்டிமீட்டர்2 ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 962.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் எஞ்சிய சில மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். அப்ளோன் அச்சு பூஞ்சையினால் ஏற்படும் நோயாகும். இந்நோய் கால்நடை மற்றும் கோழிகளை அதிக அளவில் தாக்க வல்லது. இந்நோயினால் கோழிகளில் கல்லீரலையும் கால்நடைகளில் ஜீரண மண்டலத்தையும் பாதிக்கின்றது.
அந்த வகையில் அப்ளோ நச்சினால் கோழிகள் மற்றும் கால்நடைகள் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி சங்கர் தரும் தகவல்கள். கோழி மற்றும் கால்நடை வளர்ப்பில் தீவன மேலாண்மை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதில் அனைத்து விவசாயிகளும் அதில் இருக்கும் நன்மைகளை மட்டும் பார்க்காமல் அதில் உள்ள தீங்கு விளைவிக்கும் காரணிகளான பூஞ்சை நச்சுக்களை பற்றி அறிந்து கொண்டால் அதனால் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்த்து அதிக லாபம் பெற்று நலவாழ வாழலாம். இந்த அப்ளோ நச்சுவானது ஃபர்ஜில்லஸ் எனப்படும் பூஞ்சை காளானால் உருவாகிறது. இந்த பூஞ்சை இந்த நச்சுவால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் கால்நடைகளின் வயது தன்மை நச்சுவின் அளவு மற்றும் அதன் தொடுகாலம் பொறுத்து இதன் நோய் அறிகுறிகள் வேறுபடும். கால்நடைகளில் குறிப்பாக இளம் கன்றுகள் பன்றிகள் குதிரைகள் மற்றும் மாடு மற்றும் மாடுகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. கோழி இனங்களில் இளம் குஞ்சு கோழிகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக கோழிகள் இனங்களில் குறிப்பாக வான்கோழிகள் மற்றும் வாத்து குஞ்சுகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது இந்த அப்ளோ நச்சுவினால். இந்த அப்ளோ நச்சுவின் நோய் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்று கால்நடைகள் இருக்குமானால் அதிகமான நச்சுத்தன்மை இருக்குமேனால் கால்நடை உடனடியாக இறந்துவிடும். மீண்டும் இரத்த கழிச்சல் மற்றும் இரத்த கசிவு காணப்படும். குறைந்த கொழுப்பு சத்து அதிக புரதம் கொண்ட உணவுப் பொருட்களை கொடுப்பதனால் கால்நடைகள் உடனடியாக குணமடைய வாய்ப்புள்ளது. கால்நடைகளுக்கு கொடுக்கும் உணவு அடர் தீவனத்தை முதலில் சோதித்து பார்த்து இந்த நச்சு உள்ளதா இல்லையா என்று சோதித்து பார்த்து அதன் பின்னர் கொடுப்பதன் மூலம் அதிக உற்பத்தி பால் உற்பத்தி மற்றும் முட்டை உற்பத்தி செய்து அதிக லாபம் பெறலாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி சங்கர் அவர்களை 0575938341 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில் சுவை எனும் இன்பத் தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில் NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 23/12/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பரன்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் கல்லடிக்கொள்ளை கிராம வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மணத்தக்காளி குறித்த தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் எலும்பிச்சையில் நுண்ணூட்ட சத்துக்களான தாமிரம் மற்றும் மாங்கனீஸ் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சவுக்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.